மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகால் நடிகை வணக்கம். நாம் இன்றைய கதைகளுக்கு கூடிய தகவல் என்னவென்றால், ஒண்ணுமில்ல, அந்த மேதகு திரைப்படம் வந்ததுல, மேதகு திரைப்படம் வந்த பிறகு எனக்கு ஒரு புரிதல் உண்டானது. அந்த புரிதலை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த காணொலி அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா, இந்த தமிழ் திரையுலகத்துல படங்கள் அப்படின்னு வந்தாலே படங்கள்ல கூட ஒரு சில தாக்குதல்ன்றது இருக்கு. ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி, இன்னொரு சமூகத்தை வந்து தாழ்த்திப்படுத்துற மாதிரி, இந்த சமூகத்தை வந்து உயர்த்தி பேசுற மாதிரியும், இந்த இனத்தை வந்து இது பண்ற மாதிரியான ஒரு திரைப்படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. வெளிப்படையா பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அண்மையில் வெளியான ஜகமதந்திரன் திரைப்படத்தை பார்க்கும்போது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தான். ஏன்னா தமிழர்களை வந்து ஒரு குற்றச்சமூகமாக காட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பு. அது இல்லாமல் இன்ன வரைக்கும் தமிழ் திரையுலகம் வந்து தெலுங்கு கட்டுப்பாட்டில் இருக்குது, தமிழர் வழி கட்டுப்பாட்டில் இல்லை, கோடம்பாக்க நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் இருந்தது அப்படின்றது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் வந்து இந்த மேடகு திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு சில பேர் வந்து என்ன டேக் பண்ணி, தம்பி பாருங்க ஜகமதந்திரன் படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு கமெண்ட்ல பண்ணாங்க. அது வந்து பேசுவதற்கு நேரம் இல்லை, இருந்தாலும் இந்த திரைப்படத்தை இந்த காணொலியில் வழியாக நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏனென்றால் திரைப்படங்கள் கூட ஒரு தாக்குதலெல்லாம் செய்கிறது வந்து. இப்போ நானே ஒரு திரைப்படம் எடுத்தேன்னா, எனக்கு தெலுங்கு மேலே கோவம் இருக்குதுன்னா தெலுங்குல தாத்தி பேசுகிற மாதிரியான திரைப்படங்களை வந்து எடுக்கிறதுக்கு என்னை தூண்டிவிடும். அது மாதிரியான திரைப்படங்கள்லாம் இங்கே தமிழ் திரையுலகில் வருது. இப்போ வந்து இந்த முத்தையான ஒரு டேரக்டர் இருக்கு, அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சமூகத்தை சார்ந்த திரைப்படங்களை மட்டுமே எடுக்கிறார். கும்பன், குட்டிப்புலி, அந்த புலி, இந்த புலின்னு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் எந்த ஒரு திரைப்படத்துலையும் நல்லா படிக்கணுண்டான்னு படம் எடுக்கிறதில்ல. கத்தி எடுக்கணுண்டா, அதை எடுக்கணும், இதை எடுக்கணுண்டா, அப்படி வந்து ஒரு சமூக சார்ந்த திரைப்படங்களும் எடுக்கிறாங்க. இப்போ அந்த திரௌபதினு ஒரு திரைப்படம் வந்தது, திரௌபதி திரைப்படத்தில் வந்து அது மாதிரி எடுக்கும்போது திரௌபதிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கர்ணன் அப்படின்றது. இந்த கர்ணன் வந்து என்ன பண்ணுறான், திரௌபதி வம்புக்கு எடுக்கிற மாதிரியே அதில் வந்து செகண்ட் ட்ராக் விடும்போது திரௌபதியின் மொத்தம் அப்படின்ட்டு தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறான். அப்படின்னா நான் திரௌபதிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கர்ணன் அப்படி. அப்போது ஒரு சாதி ரீதியாக, ஒரு சமூக ரீதியாக கூட ஒரு தாக்குதல் வந்து திரையுலகிலே இருக்குது இல்லைங்களா. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரியான திரையுலகத்தில் இது மாதிரியான தாக்குதல் இருந்தது, மலையேறி போயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து சாதி ரீதியாக வந்து நம்ம இனிமேல் சண்டை போட போகிறது கிடையாது, இனிமேல் நம்ம சண்டை போடுவது இன ரீதியாக தான் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் இந்த ஃபேமிலி மன் டூன்ற திரைப்படம் வந்து தமிழர்களை வந்து தவறாக குற்றப்படுத்தி எடுத்தப்படும். அப்போ அந்த ஃபேமிலி மன் டூ திரைப்படம் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த திரைப்படம் வரக்கூடாது அப்படின்னு எதிர்த்தோம். அப்படி நம்ம எதிர்த்ததையும் தாண்டி அந்த திரைப்படத்தை வெளியிடுறோம். இந்த திரைப்படத்தை வெளியிடும் போது நம்ம சொன்னது, உனக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு மேதகு வருவான், மேதகு வருவான். ஏன்னா அந்த திரௌபதி திரைப்படம் வரும்போது கர்ணன் வருவான், கர்ணன் வருவான்ற டேக் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி மேன் டூ திரைப்படம் வரும்போது மேதகு வருவான், உனக்கு பதில் சொல்வான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ மேதகு திரைப்படம் வந்த பிறகு இந்த மேதகு படத்தை வச்சுட்டு ஒவ்வொரு சீனியை வச்சுக்கின்னு இந்த ஃபேமிலி மேன் டூ வச்சு செய்கிறான்னு நம்ம ஆளுங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன் டூவை மேதகு வச்சு ஃபேமிலி மேன் டூவை வச்சு செய்கிறாங்க. ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேதகு படத்தில் வந்து அந்த அக்கா வந்து ஒரு காவல் அதிகாரி சீண்டும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு குவளையை எடுத்து மடையில் அடிப்பாங்க. அப்போ அடி வந்து அந்த அடி அந்த காவலாளி கிடையாது, ஃபேமிலி மேன் டூக்கு அப்படின்னு நம்மளும் வந்து பேசுகிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து திரௌபதி திரைப்படத்தை வம்புக்கிட்டு இருக்கிற மாதிரி செகண்ட் ட்ராக்ல வந்து கர்ணன் வந்து திரௌபதி மொத்தம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த ஃபேமிலி மேன் டூ வம்புக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மேதகு குழு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ரோமோ விட்டாங்கல்ல மேதகு ப்ரோமோ, அந்த மேதகு ப்ரோமோவில் வந்து ஃபேமிலி மேன் கண்களுக்கு புலப்படாத புலியின் வரலாறு அப்படின்ட்டு தான் அந்த ப்ரோமோ விட்டுருப்பாங்க. ஏன் அந்த ஃபேமிலி மேன் டூவும் ஒம்புக்கிறான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம திரௌபதி கர்ணன்ட்டு சண்டை சாதியால் சண்டை போட்டது போதும், இனி நடக்க போகுது இனச்சண்டை தான், இன ரீதியான சண்டை தான். எப்படி வந்து அவர்கள் நம்மளை தாழ்த்தி படம் எடுக்கிறவர்களோ நம்மளை உயர்த்தி நம்ம படம் எடுக்கிறோம். மற்ற சமூகத்தையும் வந்து மற்ற இனத்தை வந்து நம்ம வந்து தாழ்த்தி படம் எடுக்க போவதில்லை. ஆனால் மற்ற இனத்தால் நம்ம வழிபட்டுதான் சொல்லிதானே ஆகணும். அதனால் நம்ம சொல்லுவோம், பிரபாகரன் மீண்டும் வருவார், போர் தொடுப்பார் அப்படின்னு. பிரபாகரன் மேதகு வடிவில் நம்மளுக்கு வந்து விட்டார், தலைவர் வந்து விட்டார். நான் சமரசமில்லாத சண்டைக்கு தயாராகி கொள்ளணும் அப்படின்றது தான் நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த வருடம் இதே இங்கே இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு சமுதாயத்தினை சேர்ந்தவர்கள் அவங்க குழுவோட அவங்க இயக்கத்தோட ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, எப்படி ஈழத்தில் வந்து சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடந்ததோ அது மாதிரி இதே தமிழகத்தில் தெலுங்குகளுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடக்கும் அப்படின்னு சொன்னார். அது வந்து நாளைக்கு நடக்குமா நடக்காதாடுன்னு தெரியல. அப்படி நடந்ததுன்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸு வேற லெவலில் இருக்கணும். அதனால் நம்ம சமரசம் இல்லாத சண்டைக்கு தயாராகி கொள்வோம் நம் தலைவன் மேதகூடு அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னுடைய பேச்சு குறித்து ஏதாவது கருத்து இருந்தால் கருத்து பண்ணுங்கள், கருத்து சொல்லுங்கள். மறக்காமல் முகத்திரை வலையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெரும்பாலானவர்கள் முகத்திரை வலையிலே ஜாயின் பட்டனை தட்டி நீங்கள் உறுப்பினராக, சந்தாதாரராக மட்டும் இல்லாமல் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றது நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய முகத்திரை வலையிலேயே 6000 சந்தாதாரர்களை கடந்து பயணிக்கின்றது. உங்களுடைய பேராதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரும்பொலி கரிகாலன். நன்றி.